7 பாருங்க, what should be added to 2x cube plus 6x square minus 5x plus 8 to get 3x cube minus 2x square plus 6x plus 15. See, question ரொம்ப easy. என்ன சொல்றானா, இந்த டம் கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணா இந்த ஆன்சர் வருதுன்றாங்க. See, இப்போ எக்ஸாம்பிள் 6 plus z equals to 7 வருதுன்னு வச்சுக்கோ. அப்ப இந்த டம்ல வந்து எதுவும் தெரியல, சோ x னு வச்சுக்கிறேன். அப்போ x is equals to 7 plus 6 ஆகும் மைனஸ், அப்போ x ஓட வேல்யூ எவ்வளவு இங்க 1, அப்போ x ன்றது 1 and 2, அப்போ இங்க 1 இன்செர்ட் பண்ணனா அதுல 6 plus 1 7, அப்போ அதே தான் என்னன்னா இந்த டம் வந்து வேரியபிள்ல கொடுத்துறாங்க. சோ ரொம்ப சிம்பிள் தான், என்னன்னா இந்த டம் கொடுத்துறாங்களா 2x cube plus 6x square minus 5x plus 8 plus qx, ஏன்னா இந்த டம் எதுவும் தெரியல, சோ இந்த q of x ன்றத தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். Z equals to, ஆனா எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு எவ்வளவு, 3x cube minus 2x square plus 6x plus 15 ஆ. அப்போ இந்த பிளஸ் டம் ஆகும், இந்த டோட்டலா பாசிட்டிவ் வந்து ஆகும், ஈக்குவல் டு இந்த பக்கம் சொல்ல நெகட்டிவ் ஆகும். அப்போ Q of x is equals to ஆல்ரெடி இருக்க டம் அப்படியே எழுதிருக்கேன் மைனஸ், ஏன்னா இந்த பிளஸ் டம் வந்து ஆச்சு மைனஸ் ஆச்சு, மைனஸ் இன்ட்டு 2x cube plus 6x square minus 5x plus 8 எழுதுறோமா. அப்போ இந்த டம் as usual எழுதுறோம், என்னட்டு 3x cube minus 2x square plus 6x plus 15, இந்த மைனஸ் உள்ள இன்க்ளூட் ஆகும்போது என்ன ஆகும்னா மைனஸ் 2x cube மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆயிருக்கும், நெகட்டிவ்னா பாசிட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ்னா நெகட்டிவ் இருக்கும். அப்போ மைனஸ் 6x square வந்துருக்கும் பிளஸ் 5x வந்துருக்கும் மைனஸ் 8 வந்துருக்குமா. அப்போ டம் என்ன பண்றோம், சப்ராக்ட் பண்றோம், இது 3x cube வந்து இந்த இல்லையா மைனஸ் 2x cube போச்சா 1x cube, நெக்ஸ்ட் மைனஸ் 2x square வந்து மைனஸ் 6x square னு சொல்ல ரெண்டுமே மைனஸ் தான், ஆட் பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள் போடுவோம் இல்லையா. அப்போ மைனஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் 8x square, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இது 6x இருக்கு, இங்க ஒரு 5x, டோட்டலா 11x, நெக்ஸ்ட் 15 ல 8 லெஸ் ஆச்சுன்னா 7. அப்போ x cube the required polynomial is x cube minus 8x square plus 11x plus 7 டம் கிடைக்கும். குவெஸ்சன் நம்பர் 8 பாருங்க, என்ன சொல்றேன்னா வாட் மஸ்ட் பி சப்ராக்டட் ஃப்ரம் 2x பவர் 4 பிளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 7 டு கெட் 3x கியூப் மைனஸ் x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. ஆஸ் யூஷுவல் போட்டது தான் கொஸ்டின் நம்பர் 7, என்ன சொல்றாங்கன்னா அது வாட் ஷுட் பி ஆடட், ஸோ அங்கே பிளஸ் போட்டேன். ஸோ இங்கே என்ன சொல்றாங்கன்னா சப்ராக்டட்னு சொல்றதுனால என்ன பண்ணுறேன் அந்த டேர்ம்ல மைனஸ் போகிறேன். ஆல்ரெடி ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க 2x பவர் பிளஸ் 4x square minus 3x plus 7 subtracted, நல்ல subtracted symbol போட்டேன். எந்த டம் எனக்கு தெரியாது, நல்லா பண்ணுறேன் அது q of x னு எழுதுறேன், இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ரெடி எனக்கு ஆன்சர் தெரியும் 3x cube minus x square plus 2x plus 1. ஸோ இந்த டேர்ம் என்ன பண்ணுன்னா இந்த டேர்ம் வரைக்கும் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ்ன்றது ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆகுமா, அப்போ கியூ ஆஃப் எக்ஸ்னு வந்துருக்கும். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும், பாசிட்டிவ்ல இருக்குது நெகட்டிவ் ஆகும். அப்போ மைனஸ் இன்ட்டு இந்த டேர்ம் என்ன இருக்கு, 3x cube minus x square plus 2x plus 1 கிடைச்சிக்குமா. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ 2x பவர் 4 பிளஸ் 4x square minus 3x plus 7 இந்த மைனஸ் இன்க்ளூட் ஆகும்போது என்ன ஆகும்னா மைனஸ் நெகட்டிவ்னா பாசிட்டிவ் ஆகும், பாசிட்டிவ்னா நெகட்டிவ் ஆகுமா. அப்போ இது பாசிட்டிவ்ன்றதுனால என்ன ஆகும், நெகட்டிவ் ஆச்சா மைனஸ் 3x cube இங்கே பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. அப்போ இஸ் ஈக்குவல்ஸ் டு q ஆஃப் x ஆ. இப்போ q ஆஃப் x வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமா. அப்போ 2x பவர் 4 வேற எங்கன்னா இருக்கா பார்த்தீங்கன்னா, பவர் டிகிரி வந்து 4ல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ 2x பவர் 4 அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்கும், 3x cubeன்ற டேர்ம் எழுதிருமா மைனஸ் 3x cube, அடுத்தது x ஸ்கொயர் டேர்ம், இது ஒரு 4x ஸ்கொயர் இருக்கு இங்கே ஒரு x ஸ்கொயர், டோட்டலாக 5x ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே ஒரு மைனஸ் 3x டேர்ம் இருக்கு, இங்கே மைனஸ் 2x, ரெண்டு மைனஸ் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் மைனஸ் 5x பிளஸ், ஏன்னா 7 மைனஸ் 1 எவ்வளோ 6. அப்போ q of x ஓட வேல்யூ எவ்வளோ கிடைச்சிச்சுன்னா நமக்கு 2x பவர் 4 மைனஸ் 3x கியூப் பிளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 என்ற டேர்ம் கிடைக்கும்.